கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே இசைங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைகின்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தாலேயானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடி பூரம் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம் இந்த ஆடி பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஆடி தபஸ் கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணனையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆடி தபஸில் வந்து ஒரு 108 பிரதட்சிணம் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சிணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சஷ்டி விரதம் அது வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும் அதாவது வெல்றதுக்காகும். அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்களில் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேனா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்ல ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க, உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலங்கள் என்னென்ன பலன் அப்படின்றது. மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதபவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். தனஸ்தானத்திலேயே போயிருக்கு, அதனால் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சி ஸ்தானாதிபதி 3/12 இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். இதன் மூலியமாக வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா, வெளியில் ஊருக்கு போகணும், வெளி ஊரில் போய் ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுகளை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பட்டு போகிறது. ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் வரக்கூடிய லாபங்களில் அதிக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து வெளி மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் வரும். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலியமாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க, ராசிநாதனுடைய இன்னொரு வீடான கன்னியில் வந்து கேது பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா விதமான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும். மென்டலில் இது மைண்டில் வந்து படிப்பு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கர சனி இருக்கக்கூடிய காலகட்டம். வக்கர சனி இருக்கிறதுனால
சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது என்ன சொல்கிறது, தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதை தவிர வந்து உங்களுடைய பாக்கியம் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள், பாக்கியம்னால் வரக்கூடிய லக்கு ஃபேவர் பண்ணாது. எல்லா விஷயத்துலேயும் ஒரு சிறு சிறு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் வக்கரகதியாக இருக்கிறதுனால வரக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள்லையும் சிறு சிறு தடங்கள் இருக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சின்ன விரக்தி வரும். என்னடா இது, இப்போ தான் அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே திருப்பியும் முதல்ல இருந்தால் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸில் வந்து வக்கர சனி போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 5/8/2024 11/8/2024 வரை உண்டான வாரத்தில் 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் தேதி மாலை 1:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 3 கிரகங்கள், புதன் சூரியன் சந்திரன், 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி. இதன் மூலியமாக தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் இருந்தாலும் அதிகமான பலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் உட்கார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 3ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். எப்போ, 5ஆம் தேதி மாலையிலிருந்து 8ஆம் தேதி அதிகாலை 1:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தவித முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்தில் சுக்கர பகவான் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறதுனால சுபத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். குரு வந்து பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 4ஆம் இடத்தில் வந்து சந்திர பகவான் குருவை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது மறதி இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் 8ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 10ஆம் தேதி மதியம் 1:30 வரலாம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வீரியம், அதாவது ஆணாக இருந்து வீரியம் கம்மியாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வீரியம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் நூலகம் மிச்சின்னு இருக்கவா, அதை தவிர வந்து கவிதை எழுதுறவா, கலைத்துறையில் இருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் படித்து ஆடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற ஆளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஆடி தபசு வேறு வர்றதுனால அம்மன் கோவிலுக்கு, அதாவது அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.